வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை 2023 செப்டம்பர் 18 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று நம்ம அறிக்கைப்படி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வந்த மழை இலங்கை வரை பயணித்து வட இலங்கை காங்கேசன் துறை முல்லைத்தீவு வரைக்கும் திருகோணமலைக்கு வரைக்கும் கூட நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. தற்பொழுது அந்த மழைப்பொழிவு இலங்கையில் இந்த அதிகாலை நேரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வட இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கடலோரப் பகுதிகளில் கன மழைப்பொழிவு, உள்ளேயும் முல்லைத்தீவை ஒட்டி திருகோணமலைக்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் மழைப்பொழிவு இலங்கைக்கு வலுவாக இருக்கிறது. புத்தளம் தொடங்கி ஹம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள இலங்கையோட தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலும் சரி, இலங்கையின் உள்பகுதி கண்டி மற்றும் அம்பாறை திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரந்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கும் உண்டு. இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். ஒதுக்கி 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 தான் பெய்யும். அதாவது இது வடகிழக்கு பருவமழை தான் இலங்கையில் பரவலாக ஒரே சீராக எல்லா இடத்துலையும் இருக்கும். இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொழும்பு சுற்றுவட்டார பகுதிக்கு மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்யும். பிற இடங்கள்லாம் காற்றாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருடம் அந்த இடத்துல கூட தென்மேற்கு பருவமழை பெய்யாத நிலையில், காற்று கூட இல்லாத நிலையில், கடும் வெயில் வாட்டிய நிலையில் பருவமழை பொழியுமா என்கின்ற ஒரு சந்தேக பார்வையில் அச்சத்தில் இருந்த நிலையில் இலங்கை மக்கள் நம்பிக்கையுடன் இருந்து தற்பொழுது மழைப்பொழிவை அனுபவிக்க இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதியில் தொடங்கும் மழை, பிறகு புத்தளம் கோட்டை காலி இடைப்பட்ட பகுதியிலையும் தென்மேற்கு பருவமழையாக பொழியும். அதே நேரத்தில் கண்டிக்கு கிழக்கே வெப்பசலன இடிமழை பொழிவாகவும் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையாகவும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஒட்டுமொத்த இலங்கையை பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் எல்லா நாளுமே மழைப்பொழிவு உண்டு. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தென்மேற்கு பருவமழையாகவும், உள் மாகாணங்களில் கிழக்கு வடக்கு மாகாணங்களில் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலனமழையாகவும் வரக்கூடிய நாட்களில் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அக்டோபர் 20 வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை எங்கும் எப்பொழுதும் பெய்யலாம். பெரும்பாலும் மாலைக்கு பிறகு தான், இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தான் இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். நம்பர் ஒன் இடத்தை கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அம்பாறை சுற்றுவட்டார பகுதி, திருகோணமலை சுற்றுவட்டார பகுதி, முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதி மழைப்பொழிவுக்கு உறுதி, வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு இருக்குது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் புத்தளத்துக்கு தெற்கே காலி கிடைப்பட்ட பகுதி, உள்ளே கண்டி வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். இப்படி கூடுதல் பரப்பில் இந்த இடத்துல பெய்யும் நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மத்திய மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். அக்டோபர் முதல் வாரத்தில் மேலும் அதிகரிக்கும். கண்டிப்பாக அக்டோபர் முதல் வாரத்தில் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகி ஆந்திர பிரதேசம் செல்ல இருக்கிறது. அதனால் இணைப்பு சுழற்சி காற்று சுழற்சி எல்லாம் இலங்கை ஒட்டி அமையும். அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் 20 மேலே காற்று திசை மாறும். இதனால் மழைப்பொழிவு அக்டோபர் 20 வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே தெற்கு காற்று, தென்கிழக்கு காற்று, கிழக்கு காற்று மழைப்பொழிவை அப்படியே சீராக கொடுக்க தொடங்கினோம். அக்டோபர் 27 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். 27 31 நவம்பர் டிசம்பர் சிறப்பானது ஒரு வடகிழக்கு பருவமழை, அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. கடல் நீரோட்டமும் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. நிகழ்வு இலங்கை கடந்து குமரிக்கடல் வழியாக சோமாலியா வரைக்கும் மேற்கு நோக்கி பயணிக்கும் வகையில் கடல் அமைப்பும் வளிமண்டல அமைப்பும் எல்லாமே சாதகமாக இருக்குது. எல்நினோ குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்நினோ இருந்தாலும் அதை விட வலுவான அமைப்பு தென்சின கடற்பகுதி நிகழ்வு உருவாகவும் அந்தமான் கடற்பகுதியில் நிகழ்வு உருவாகவும் இலங்கை சுற்றுவட்டு வரம் வருவதற்கும் தென் தமிழகம் அதாவது பாக்ஜல சிந்தி மன்னார் விளைகுடா இவை எல்லாமே சாதகமாக இருக்குது. குமரிக்கடல் அதை விட சாதகமாக இருக்குது. ஆக குமரிக்கடலை தாண்டி மேற்கு நோக்கி போனாலே இலங்கையின் குறுக்காக வடகிழக்கு பருவக்காற்று நுழையும். நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். இனிமேல் வறட்சி என்ற நிலை படிப்படியாக மாறிவிடும். நல்ல மழைப்பொழிவு சிறப்பானது ஒரு வடகிழக்கு பருவமழை என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.